புதிய ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு அல்லது புதிய அரசாங்கத்தை தீர்மானிக்கின்ற சக்தியும் பலமும் மூன்றாவது அணியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அதை ஒரு தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாங்கள் முழுமையாக நாங்கள் இந்த தேர்தலிலே 100% முதலாவது நாங்கள் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், ஏற்கனவே நாங்கள் 2004 நடைபெற்ற இந்த தேர்தலிலே உங்களுடைய ஆதரவோடு 22 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு பாரிய யுத்தம், அச்சுறுத்தல், நெருக்கடிகள் இருந்த காரணத்தினால் அது 16 ஆகிய நிலைமை இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த அச்சுறுத்தல், பயம், நெருக்கடிகள் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முழுமையாக ஒவ்வொரு வாக்காளர்களும் சுதந்திரமாக யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காரணத்தினால் நாங்கள் ஒவ்வொருவருமே முழுமையாக நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் நாங்கள் 18 தொடக்கம் 20 ஆசனங்களை நாங்கள் பெற முடியும். சிறைச்சாலையில பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய விடுதலைக்காக அங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 20 வருட காலமாக சிறையில் இருக்கின்றவர்கள் ஒரு மனநோயாளிகளாக கூட மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஓமந்தையில் வைத்து எழுதி கட்ட போரில் சரணடைந்த பல நூற்றுக்கணக்கானவர்கள், பஸ் வண்டிகளில் ஏற்றப்பட்டவர்கள், இந்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்றைக்கு தெரியாது. இராணுவத்திடம் இவர்களை கையளித்த உறவினர்கள் இந்த 6 வருட காலமாக அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அல்லது இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத நிலைமைகள் இருக்கிறது. இதுக்கு அப்பால் வெள்ளவேந்தல் கடத்தப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலைமை இருக்கிறது. மற்றது மேல் குடியேற்றத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இத்தனையோ கிராமங்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியாத நிலைமை இருக்கிறது. இது உடனடியாக நாங்கள் ஒரு தீர்வு காண வேண்டிய விடயங்கள். இதுக்கு அப்பால் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காணுவதற்கு இந்த புதிய அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இவற்றை எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு எமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் தமிழ் மக்களுடைய ஜனநாயக ரீதியான இந்த வாக்கு பலங்கள் ஊடாகத்தான் நாங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். மேல் குடியேற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், வீதிகள் புனரமைப்பு இல்லை, வீட்டு திட்டம் இல்லை, மின்சாரம் இல்லை, குடிநீர் இல்லை, இப்படி பல்வேறுபட்ட தேவைகள், தொழில், வேலை வாய்ப்பு, பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் இந்த மக்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக அமைச்சர் விஷாத் பதுவதி, டக்னஸ் தேவானந்தா போன்றவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அதுக்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையில நடந்த மனித உரிமை பேரவை சம்பந்தமாக நடந்த கூட்டத்துல அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக சென்றவர்கள் அங்கே போய் அவர்கள் சாட்சியம் அளித்த செய்தி உங்களுக்கு தெரியும். இலங்கையில நடந்த யுத்தத்துல ஒரு தமிழ் மகனையும் கூட இராணுவம் கொல்லவில்லை. அங்கே கொண்டவர்கள் முழுக்க தமிழீழ விடுதலை புலிகளாகத்தான் அந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதை விட இராணுவம் யாரையும் கொல்லவில்லை என்று சாட்சியம், அதாவது 2010 தமிழ் மக்களுக்கு தையல் மிஷினையும் சைக்கிளையும் கொடுத்து வாக்குகளை பெற்றவர்கள் அதுக்கு பிற்பாடு நடந்த ஐநா சபையில போய் சாட்சியம் அளித்தது தமிழ் மக்களை யாரையும் இராணுவம் கொல்லவில்லை, புலிகள் தான் அவர்களை கொண்டார்கள் என்று